ஸோ ஹாலிக்கு உனக்கு மென் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இதோட பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில் ஒரு ரெண்டு மணி ஈவெண்ட் வந்துருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோவால் அது இதெல்லாம் நிறைய தரண்டி இருக்காங்க. ஸோ அதில் எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணுறது, இதில் இந்த ஈவெண்ட் எப்படி ப்ரோ நான் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுக்கு லைவில் வந்துட்டு கோட் தருவாங்களா தரமாட்டாங்களா, லைவ் முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றதையும் இந்த வீடியோலேயே அப்படி பார்த்துட்ருவோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவை ஐ மீன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. நேற்றுக்கு வந்துட்டு நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், நான் வந்துட்டு பெட் வாங்கியிருக்கேன், அந்த பெட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய பேர் வைக்கலாம் இருக்கேன். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள் பேரை கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வகையில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ராஜன் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருடைய பேரை நம்ம பெட்டுக்கு வச்சு விட்ருமா. ஸோ வெறும் ராஜன் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் சப்ஸ்கிரைபர் ராஜ் அப்படின்னு வச்சு விட்டேன். ஸோ இதோட ப்ரோ என்ன ப்ரோ அப்போ என் பேர் வைக்க மாட்டியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்மகிட்ட இன்னும் ரெண்டு மூணு பெட்டு இருக்குது, நம்மகிட்ட இன்னும் ரெண்டு பெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய பேர் ஏதாவது வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூடவே மானை தினை பொன்மானே அப்படின்னு சொல்லி ஏதாவது கவிதைகளை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வச்சு விட்டுறேன். நாலு பேர் நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது நம்ம கூட அந்த பெட்டு சுற்றிட்டே இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் அந்த பெட்டு நம்ம கூட இருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம கூட இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர் துணை என்ன கூடி கொண்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இவெண்ட்டுக்குள்ள போகணும். நெக்ஸ்ட் இவெண்ட்டுக்குள்ள போகிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி இல்லை நாலு மணிக்கு வந்துட்டு நான் லைவ் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கேன். ஸோ அதனால் லைவுக்கு வந்துட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ரெண்டு மூணு நம்ம கூட வந்து விளாட்லாங்க சிம்பிள் அவ்வளோதான். ஸோ இந்த நம்ம கூட விளாடப்போது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டைமண்ட்ஸாக தரப்படும், ஃப்ரீ ரீடிங் கோர்ஸாக தரப்படும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே டாப் அப் பண்ண அப்போ காசு இல்லாமல் இருக்கேன். ஸோ அதனால் டைமண்டே அப்படிலாம் தர முடியாது. ஸோ நீங்கள் ஜாலியாக வந்துட்டு விளாண்டு போகலாம்னா வரலாம். நாலு மணி அஞ்சு மணிக்கு மேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் தொட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணிங்கன்னா வந்துட்டு டான் 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 ரிப்ளை பண்ணுறது ட்ரை பண்ணுவேன். நான் ரிப்ளை பண்ணுவேன் இல்லை, ட்ரை பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் உண்டு. என்னடா இது இன்றைக்கு மேலே தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக பேசிக்கிட்டு என்னடா மாப்பிளச்சு உனக்கு அதான் உடம்புக்கு ரொம்ப சரியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி தான் ஒருத்தரோட வீடியோ பார்த்துட்டு வந்தேன், அவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசியிருந்தார். ஸோ அவர் மாதிரி நம்மளும் ஸ்பீடாக பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான். ஸோ ஹீட் தமிழ் ஸோ அவரை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நான் ஃப்ரீ யூடியூப் நோண்டிட்டு போது இந்த ஆடை பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்குது, பட் ஆப் ஸ்டோரில் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இல்லையாமா. ஸோ அதனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆப் ஸ்டோர் நீங்கள் ஏதாவது ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா போயிட்டு மறக்காம ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்றைக்கு வந்து தெரியல, நான் இன்றைக்கி பார்த்துட்டுருப்பது ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாது ஐ மீன் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணாதாக பண்ணி விட்டுருக்க அப்பதாக உங்களுக்கு வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி என்னமோ ஒரு ராயல் வரதாமா. ஸோ இதை வந்துட்டு மேல் பண்டிலும் அந்த ஸ்கேர் ஸ்கின்னு தராங்க. இந்த ஸ்கேர் ஸ்கின் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ்ன்றாங்க, பயங்கரமான ஒரு பவர்னே சொல்லலாம். ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சாரி டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஒரு டேமேஜ் நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல பவர்னே சொல்லலாம். ஸோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், ஒரு மினிமம் 2000 ரூபா ஆகும், 2000 ரூபா ஒரு 2000 ரூபா ஆகும். ஸோ சும்மா தான் சொன்னேன், யாரும் எடுத்து வச்சுலாம் தொலைச்சிடாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்து அழகெல்லாம் ரசிச்சுட்டு ஃப்ரீயாக விட்டணும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கின்ஸ்லாம் ஃப்ரீயாக நிறைய தந்துகிட்டே இருக்கிறானுங்க. ஸோ 21ஆம் தேதி 25ஆம் தேதி நினைக்கிறேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின்ஸ்லாம் தராங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குற ஸ்கின்னே நமக்கு போதுன்ற அளவுக்கு இருக்குது, எதுக்கு நம்ம இதெல்லாம் எடுக்கணும். ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ இந்த ஈவெண்ட்லாம் வரப்போது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கரோனா தரப்புலேருந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக நிறைய டைமண்ட்ஸ்லாம் தர போகிறாங்க. ஸோ அது என்ன ப்ரோ எப்படி ப்ரோ சொல்கிற எல்லாம் வாய்ப்புகளே இல்லையா ப்ரோ எனக்கே தெரியும் ப்ரோ கேட்டிங்கன்னா இது பார்த்தா உங்களுக்கு என்ன போகிறதா டைமண்ட்லாம் தருவாங்களா இல்லையான்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாபியில் நம்ம போடக்கூடிய ஒரு சில பொருட்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்துட்டு 2 டைமண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு 10 டைமண்ட் தருவான். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த இது நமக்கு மறுபடியும் வரப்போகிறோம். ஸோ அது வந்துட்டு எப்படி சொல்கிறது நம்ம ரேம்பேஜுக்கு வரப்போதா இல்லை வந்துட்டு ஆனிவர்சரிக்கு வரப்போதான் தெரியல, பட் கூடிய விரைவில் வரப்போது நம்ம கரீனா சார்பில் இப்போ வந்துட்டு போயிட்டுருக்கு. டலபிக்கு கண்டிப்பாக டைமண்ட் வரதுக்கான பேருக்கு ரொம்ப ரொம்ப ஈவெண்ட்ஸாகவே இதெல்லாம் வந்துட்டு டைமண்டே இல்லாமல் இருந்துச்சு, பட் இந்த வாட்டி டைமண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ நேற்றுக்கு வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்னென்னா இந்த மாதிரி லைவ் பார்த்து எப்படி ப்ரோ கோட் இருக்குது எனக்கு சுத்தமாக புரியல அப்படியே கமெண்ட் பண்ணி அப்படியே சொல்லிவிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சரி நம்மளும் போய் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். நம்மளுக்கு வந்துட்டு லைவில் இந்த வாட்டி கோட் தரப்போறதே இல்லை. ஸோ அந்த கோடு அது ஏன் தர மாட்டானுங்கன்னு நான் பின்னாடி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிக் டூ வின் அப்படி பிக் டூ சேலஞ்சுமோ ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தோன்னே நீங்கள் நினைப்பீங்க ப்ரோ இன்னும் பெரிய பெரிய ரிவார்ட்ஸாக தரப்போறாங்க ப்ரோ இது எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப மொக்கையான ஈவெண்ட்ஸாக ரொம்ப அடிமட்ட லெவல்ஸில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸாக தராருங்க. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்தளவுக்கு நீங்கள் வரத்தான ஈவெண்ட்டே கிடையாது. முதல்ல அந்த வீடியோவில் இந்த ஈவெண்ட்டே சேர்த்துருக்கே கூடாது, இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு 8 நிமிஷம் தோட்டி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டை சேர்த்து விட்டுருக்கேன். ஸோ ஏதாச்சும் நீங்கள் இதில் இருக்க ரிவார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்பல்சரியாக வேணும் ப்ரோ, எனக்கு இந்த கோல்டன் ராயல் வாட்சை கூட நான் விட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டீம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்தியா வந்துட்டு இந்த FFWC ல பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை இல்லையா. ஸோ அதனால் மிச்ச வேர்ல்டில் இருக்கக்கூடிய மற்ற டீம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டீம்ஸில் ஏதாவது ஒரு டீமை செலக்ட் பண்ணுவோம். அந்த டீம் வந்துட்டு கேம் அதாவது லைனாக வந்துட்டு வச்சுருப்பாங்க, ஒரு 5-6 மேட்ச் வச்சுருப்பாங்க. அந்த 5-6 மேட்சில் என்னென்ன டீம்ஸ் வந்துட்டு ஜெயிக்குதோ அந்தந்த டீம்ஸ் ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைடில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் தருவாங்க. பயங்கரமான வாட்ஸ்அப் இருக்குங்க பாருங்க, டைமண்ட் ராயல் வாட்ச் ஐ மீன் கோல்டு ராயல் வவுச்சர் 5 டோக்கன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வாட்ஸ்அப் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீக்கே அப்புறம் வருத்தப்படுதீக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதோட போகலாம் வெண்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க, சாதாரண ரிவார்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஃப்ரீ அப்படிங்க பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் வந்துருக்கிறப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வந்திருக்கேன். ஸோ இதை பார்த்தோன்னா நிறைய பேர் பேக் பேக்னு நினச்சிருப்பீங்க, பட் இது பார்த்திங்கன்னா பேக் பேக்லாம் கிடையாது, அது வந்துட்டு ஆக்சுவலாக லூட் பாக்ஸே. ஸோ சீக்கிரம் உள்ளே போய் தொலைஞ்சா நம்ம வந்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்.
தோல போகாதது நம்மளோட தப்பு தான். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 50 கில் பண்ணீங்கன்னா இந்த லூட் பாக்ஸ் தானே இருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு பேக் பேக் மாதிரி இருக்கும், பேலண்ட்ரோம் மாதிரி ரெண்டு பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பேலண்ட்ரோம்னா என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா நீங்கள் ஒழுங்காக படிக்கல நடத்தும், போய் ஸ்கூலில் படிச்சுட்டு வாங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக லூட் பாக்ஸ் தான். ஸோ நல்ல வரத்தான லூட் பாக்ஸ் சொல்லலாம், பட் கேம் குள்ள போனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் ஆகாது, கொஞ்சம் நார்மலான ஒரு சாதாரண லூட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நம்பர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது இது இந்த இப்போ பாருங்களா, இப்போ லைவ் வாட்சிங்கான ரிவார்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பான். ஸோ அந்த ரிவார்ட்ஸ்லாம் எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, லைவ் வாட்சிங் வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல் இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு என்னமோ ஒரு இந்தியா இ ஸ்போர்ட்ஸ் சேனல் ஒன்று இருக்கும். ஸோ அதில் லைவ் ஸ்போர்ட்ஸ் லைவ் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ரீடிங் கொடுத்து வந்துருப்போம், பட் இந்த வாட்டி அதில் தெரில. ஸோ வேர்ல்டு இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டுக்கு மொத்த பேருக்குமே சேர்த்து ஒரு சேனல் வச்சுருக்கோம். ஸோ அந்த சேனலில் தான் லைவ் போகாதம்மா. ஸோ அந்த சேனலில் வந்துட்டு ரீடிங் கொள்ள தர மாட்டான். ஏன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவனுடைய டார்கெட் அதாவது ஃப்ரீ ஃபயர்க்கானோட இப்போதைய டார்கெட் என்னன்னா, ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு தரணும். ஸோ இப்போ கோடு கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா சிம்பிளாக வந்துட்டு கோடை போட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் சாதா ஃப்ரீ ஃபயர்லேயே எடுத்து வச்சிருவோம். ஸோ அதனால் இப்போ வந்துட்டு ரிவார்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு தள்ளிவிட்டு அங்கே ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வில் பி அவைலபிள் ஒன்லி இன் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு இருப்பான். ஸோ அதனால் எல்லாமே ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தை தள்ளிட்டான். ஸோ அதனால் இந்த வாட்டி கோடெலாம் கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த லைவ் வாட்சிங்கில் போயிட்டு ஒரு 7 லட்சம் பேர் நீங்கள் அட் அ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இதில் தருவோம். ஸோ அந்த லைவ் இதில் வரும்ன்றத நான் 21ஆம் தேதி கரெக்டாக லைவ் வரப்போது நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இப்படி கூட சப்ஸ்கிரைப் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த குளோவல்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக தரான். 7 லட்சம் லைவ் வாட்சிங்க்கு இந்த 7 லட்சம் லைவ் வாட்சிங்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்புறம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ இது வந்துட்டு வேர்ல்டில் இருக்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம இந்த லைவை பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை, சிம்பிளாகவே கம்ப்ளீட் பண்ணி விட்டுருக்கலாம். இதை பற்றி நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் இதை பற்றி லைவை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, கூட போடணுன்ற அவசியம் இல்லை, சிம்பிளாக அப்படியே விட்டுருங்க. ஸோ எது பிடிக்குதோ ரிவார்ட்ஸை 22ஆம் தேதி எடுத்துக்கணும். 21ஆம் தேதி லைவ் போடுறோம், 22ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு ரீடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, காலங்காலத்தில் 4 மணிக்கு அலாரம் வச்சு எடுத்து எழுந்திருக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு 10 மணிலாம் ஆச்சுன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு யாராலையும் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக அது வந்துட்டுனால நீங்கள் ஒரு 4-5 மணிக்கு நீங்கள் எடுத்துகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இருக்கக்கூடிய குளோவால்ஸில் எந்த குளோவல் ப்ரோ ரொம்ப பெஸ்ட்டு, எது ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சில பேக் டவுட் வரும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வேறு ஒரு வீடியோவில் நான் க்ளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி எடுக்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ லைவ் வாட்சிங் வேறு ஒரு சேனல் வரும், அந்த லைவ் வாட்சிங் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, சிம்பிளாக அப்படி ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் க்ளியராக சொல்கிறேன். ஸோ இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் தோணுது, பட் நிறைய பேர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு ஏன் புரியல, பார்த்தீங்கன்னா தகிட எமௌண்ட் மாதிரி லைட்டாக அப்படியே அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குற அமௌண்ட்டு இந்த அளவுக்கு பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ், இந்த கேரக்டர்லாம் வந்து என்னென்ன கேரக்டர்லாம் தரானு கேட்டிங்கன்னா, ஆளாக்கு குரோனோலாம் இருக்கும் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்காது. ஸோ அதை தவிர்த்து அந்த ஆலோ குரோனோ திமித்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேரக்டர் தவிர மிச்ச எல்லா கேரக்டருமே இருக்கும். அந்த மிச்ச எல்லா கேரக்டருமே நம்ம எல்லாத்தையுமே சாதாரணமாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த கேரக்டரை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இதில் இருக்கக்கூடிய எல்லாமே மொக்க கேரக்டர் தான் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு சில கேரக்டர் வந்துட்டு கூட உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் எது எடுக்கலாம் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ என்னென்ன ரிவார்ட்ஸ் எப்படி எப்படி எடுக்கலாம், எது பெஸ்ட் ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன். 21ஆம் தேதி இல்லை ஒரு 20ஆம் தேதி நான் வந்துட்டு கரெக்டாக சொல்வேன். ஸோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க. ஸோ இவ்வளோ நல்ல வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தீவிரமான ரசிகராக தான் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு விபி ஷீல்டு அதாவது VPSHIELD நடுவில் வந்து ஸ்பேஸ் போட்டுருங்க. ஸோ விபி ஷீல்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் போட்டுருவோம். ஸோ தெளிவாக போட்டு 2 ஃபைல் வச்சு தட்டி விட்ருங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து தீவிரமான ரசிகர் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ போடப்போது மறக்காமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே தப்பு தப்பாக போட்டு வச்சிருக்கீங்க. போன வீடியோலாம் சரி, நீங்கள் எக்ஸ்பி ஷீல்டுலாம் நிறைய பேர் போட்டு வச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே காமெடியாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு என்னடா இப்படி பண்ணி வச்சுக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ மறக்காமல் கரெக்டான ஸ்பெல்லிங்கில் கரெக்டாக டைப் பண்ணி விட்ருங்க. உங்களுடைய பேர் வந்துட்டு நம்ம பெட்டுக்கு வைக்கணும்னா மறக்காமல் அதுக்கும் கீழே ஒரு மான தினைப்பு மணியான ஒரு கவிதை எழுதி விட்ருங்க. ஸோ இதற்கு வீடியோ பார்த்து மிக நன்றி நம்பர்களை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ நாளைக்கு வீடியோ வரும். ஸோ லைவ் நான் இன்றைக்கு மதியானம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைட் தான் நல்ல ஒரு வீடியோ இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோ தொட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருவோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கக்கூடிய ரெண்டு வீடியோமே ஏற்கனவே பார்த்துருந்தீங்கனாலும் ஒரு நாள் மறுபடியும் போய் பார்த்து விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தப்பு இல்லைங்க, சிம்பிளாக அவ்வளோதான்.